ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஷ்யூ 18-20. ஸோ இப்போ நம்ம வந்து இஷ்யூவில் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கடைசி இஷ்யூவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நொறுங்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம லினார்ட் சாம்சன், ஸோ டாக்டர் சாம்சன், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வராரு. வெளில ஏஞ்சி வந்துட்டு நான் திரும்ப வந்துட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாடி பார்க்க, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காமா ஃப்ளைட் வந்து வராங்க. அதான் நம்ம லாங்ஸ்கே இவங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து வராங்க. ஸோ உடனே நம்ம சாம்சன் வந்துட்டு ஹல்க் இந்த பக்கம் தான் போனா அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு. ஸோ உடனே நம்ம ஹல்க்கை வந்து காட்டுறாங்க. பட் ஹல்க் ஹல்காக இல்லை, அதாவது ஹல்க் வந்து உள்ளே இருக்காரு. பட் ஆனால் இப்போ ப்ரூஸ் பண்ணுறதா வந்து வெளியில் வராரு. அதாவது கிட்டத்தட்ட அந்த விஷயம்லாம் நடந்ததில்ல, அந்த மாதிரி ஏஜென்ட்டை கொன்னது, ஸோ அதுக்கப்புறமா அங்கே தப்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஸ் பண்ணது வெளியிலே வரல, ஜோவாக தான் இருந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம ப்ரூஸ் பண்ண வெளில வந்துட்டு தன்னோட நியூ அவுட்ஃபுட் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நம்ம யாராக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ஞாபகம் இருக்குது, ஸோ ஜோ தான் வந்து வெளில வந்திருக்கான். ஸோ அவன் தான் வந்து இந்த மாதிரி என்ன மாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் அபாமினேஷனை காட்டுறாங்க. ஸோ அபாமினேஷன் நம்ம ப்ரூஸ் பண்ணுற ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் கலிஃபோர்னியாவில் இந்த ரிப்போர்ட்டர், ஸோ ஜாக்கி, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியோட வீட்டில் இருக்காங்க. ஸோ பெட்டி காண போய் கிட்டத்தட்ட 8 நாள் கிட்ட ஆகுது, அவள் இன்னும் காணாமலே தான் இருக்கா, இன்னும் வந்து அவளை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கை வந்து விரியுது. அவன் என்ன ஸ்மாஷ் பண்ணிட்டான், அவன் என்ன ஸ்மாஷ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. பார்த்தா நம்ம பெட்டி அவங்களோட ஹல்க் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹல்க் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கழுகு மாதிரி தான் வந்திருப்பாங்க. அண்ட் ரெட் கலரில் வந்திருப்பாங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஹல்க்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் பண்ண அவர் எங்கே போகணும்னு நினச்சாரோ, ஸோ அந்த இடத்துக்கு வந்து டாக்ஸியில் வந்து வந்துடுறாரு. வந்துட்டு சரி இந்தாங்க இன் மிச்சம் செஞ்சு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்ஸி டிரைவருக்கு வந்து காசையும் கொடுத்துட்டு அங்கே வந்து போகிறாரு. ஸோ டாக்ஸி டிரைவர் திரும்ப வண்டி எடுத்துகிட்டு வந்து திருப்ப அபாமினேஷன் முன்னாடி வந்து வண்டியை பிடிச்சி நசுக்கிறான். நசுக்கி உள்ளே இருக்க டாக்ஸி டிரைவர் எடுத்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கொல்லவும் வந்து செஞ்சிடறான். அண்ட் இதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஜோ, அதான் நம்ம ப்ரூஸ் பண்ணார். ஸோ ஜோ வந்து உள்ளே போயிட்டு இப்போ ப்ரூஸ் பண்ண தான் வந்து வெளியில் இருக்காரு. ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து இதுமே வந்து தெரியல, எல்லாமே வந்து பின்னாடி தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம ப்ரூஸ் பண்ணுறோம் உள்ளே வந்துடுறாரு. ஸோ உள்ளே வந்துட்டு அந்த ஹோட்டல் வெளியே அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ யார்கிட்ட பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்க்கிட்ட. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூல்ஸ் வந்து வைக்கிறாங்க, அதாவது நான் இப்போ தான் வரணும், நீ இப்போ தான் போகணும், ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் இது எல்லாமே நடக்கணும், ஸோ நீ நினச்ச நேரத்துக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல்ஸ்லாம் வந்து ப்ரூஸ் பண்ண வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம லாங்ஸ்கி வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம லாங்ஸ்கி கிட்ட இந்த மாதிரி டாக்டர் சாம்சன் வந்து சொல்லாரு, ஆமாம் ஹல்க் வந்து எல்லாத்தையும் அழிக்க போகிறான் தான் சொன்னான் என்கிட்ட, அதாவது இந்த ஹியூமன் சிவிலைசேஷன் இது எல்லாத்தையும் அழிக்க போகிறான் தான் சொன்னான், நம்மளால் வந்து பிரச்சனை தான் அதிகமாகிட்டு இருக்குது, நியூக்ளியர் பாம்ஸ் இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சாம்சங் வந்து சொல்ல, லாங்ஸ்கி இருந்துட்டு என்ன நீ இவ்வளோ சாதனமாக சொல்லிகிட்டு இருக்கான், உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் சாம்சன் சொல்லாரு, ஓகே நான் ஒரு சைக்காட்டிஸ்ட்டாக சொல்லணும்னா அவன் இதை பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி அமடஸ்டோ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்காக இருந்தாலுமே ஹல்கோட சப்கான்ஷியஸில் ப்ரூஸ் பண்ணர் இருப்பான். ஸோ அந்த ஒரு சப்கான்ஷியஸ் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் அழிக்கக்கூடாது, மிச்சவங்களும் காப்பாற்றணும்னு தான் நினைக்கும். ஸோ அது வந்து தடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சாம்சன் வந்து சொல்லாரு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் நடக்குமா என்ன, இதெல்லாம் உண்மையாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சன் வந்து சொல்கிறார். அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம அபாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் நுழைய ஆரம்பிக்க, அந்த ஹோட்டலுக்கு கவுண்டரில் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து அபாமினேஷன் அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தை பார்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா அலர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த அலர் சத்தத்தை கேட்டு நம்ம ஹல்க் வந்து வெளியில் வந்துடுறாரு. நம்ம ப்ரூஸ் பண்ணுற உடம்புலேருந்து ஹல்க் வெளியில் வந்து ஹல்க்குக்கும் அபாமினேஷனுக்கும் ஒரு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்குது. ஸோ பயங்கரமான சண்டை தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே டேமேஜ் ஆகக்கூடிய சண்டை, அதாவது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்புலேஷன் இருக்க இடம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சண்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு என்ன சொல்கிறது ரொம்பவே ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டுச்சு. பட் ஆனால் இது நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக்கில் நடக்குது, ஏகப்பட்ட மனிதர்களோட உயிரும் வந்து இதில் போக ஆரம்பிக்கும். நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் போது அவன் கையை வந்து பார்க்குறாரு, அவனோட கையில் வந்து ரிக் ஜோன்ஸோட தலையை தெரிஞ்சதும் நம்ம ஹல்க் வந்து பயந்துடுறாரு ஒரு செகண்ட், அதாவது ஆச்சரியமாயிடுறாரு. ரிக் ஜோன்ஸ் நீயா அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேடோ பேஸில் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நான் யாராக இருந்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து இன்னொரு தடவை வந்து இவர் வந்து குத்துறாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட கை வந்து அப்படியே காணாமலே போயிடுது, ஹல்கோட கை ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த அந்த அபாமினேஷன் இருக்குல்ல, ஸோ அதோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆசிட் வந்து நம்ம ஹல்கோட கையை வந்து அப்படியே வந்து கரைக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹல்கோட கை வந்து ரீஜென்ரேட்டும் ஆக மாட்டேங்குது. ஸோ இதே எல்லாத்தையும் ஷேடோ பேஸில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, சார் நம்ம நினச்ச மாதிரி ஹல்கோட கை ரீஜென்ரேட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அபாமினேஷனோட ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆசிட் வந்து படப்பட அது வந்து சுத்தமாக வந்து ரீஜென்ரேட்டே ஆகாது. இந்த ஆசிட் வந்து ஹல்கோட தோலையை வந்து ரொம்பவே ஈஸியாக உரிக்கணும்னு நீங்களே பார்த்துருக்கீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பப்ளிக் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக இவனே வந்து மெர்சினரியை வந்து அமைச்சிருக்கான். ஸோ மெர்சினரி அமைச்சது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல வந்து சொல்லியிருக்கான். ஸோ அங்கே ஒரே ஒரு பொண்ணை வந்து கொன்னாங்க. கொன்ன உடனே நம்ம பெட்டி அங்கே வந்துடுறாங்க. பெட்டி வந்துட்டு நீங்கள் ஒரு அப்பாவியை கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோபமாகி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஷேடோ பேஸில் கோங்க என்னாச்சு அங்கே ஒரே சத்தமாக இருக்குது, எனக்கு கேமரா ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கேமரா ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கை தனியாக, இன்னொருத்தன் தலை தனியாக, இன்னொருத்தன் உடம்பு தனியாக பெட்டி பிச்சு எடுக்கிறாங்க எல்லாரையும். ஸோ ஒவ்வொருத்தனையாக அப்படியே தலை தனியாக முன்ன
தனியாக அப்படியே பிச்சு பிச்சு தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு இவங்கெல்லாம் தப்பு பண்ணவங்க, இவங்களை கொள்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் ஜாக்கி அந்த ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அப்பாவி பொண்ணை கொண்டுட்டாங்க, நான் இவங்களை கொல்லணும்னா அவங்க ஒன்றையும் கொண்டிருப்பாங்க, அதனால தான் நான் அவங்களை கொண்டுட்டேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜாக்கி இருந்துட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஷேடோ பேஸில் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க, ஸோ நல்லவங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க, நல்லவங்களை வந்து பார்த்துட்டு இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி வந்து போயிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஹல்க் விசஸ் அபாமினேஷன் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு, ஸோ அந்த பக்கம் ஒரு சண்டை போயிட்டு இருக்க நம்ம பெட்டி வந்து அப்போ தான் வந்து வராங்க. ஸோ அதாவது அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்து வராங்க. ஸோ ஹல்கோட உடம்புல கண்ணு கிடையாது, கை கிடையாது, கால் கிடையாது, வெறும் பாடி மட்டும்தான் இருக்குது. ஹல்குக்கு உடம்பெல்லாம் எரியுது, ஹல்குக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி ஹல்க் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பெட்டி இருந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அபாமினேஷன் ஹல்கு வந்து அந்த வாமிட் அந்த ஆசிட் சொன்னல, ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி பண்ணி ஹல்க் வந்து இந்த மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க. ஸோ யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்துடாதீங்க, அப்படியே குவாமிட்டிகிட்டு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி இருந்துட்டு ஹல்கு பிடிச்சி தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டி வந்து சொல்ல, இது என்னோட இந்த குரல் எனக்கு தெரியும், இது பெட்டியோட குரல், பெட்டி ஹல்கோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்க, பெட்டி ஹல்கோட நெஞ்சில் கையை வச்சு கிழிச்சு நெஞ்சிலேருந்து இதயத்தை வந்து எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு, பெட்டி ஹல்கோட ஃப்ரெண்டு, பெட்டி ஏன் ஹல்க் அடிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்க, பெட்டி அப்படியே அந்த இதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹல்க் வந்து இப்போ வந்து முழுசாக இறந்துட்டார், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருந்தார், இப்போ பெட்டி வந்து முழுசாக கொண்டுட்டாங்க. ஸோ கொன்ன எங்கே போவாங்க, திரும்ப அந்த ஒன் பீல வால், ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து போவாங்க, அங்கே தான் வந்து இறந்தவங்க எல்லாமே அங்கே தான் போகணும். ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ணர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிடுறாரு, போயிட்ட உடனே பார்த்திங்கன்னா அங்கே பிரெயின் பண்ணர் இருக்காரு. ஸோ நம்ம பிரெயின் பண்ணர் பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் பண்ணர் பார்த்து இவர் வந்து கேட்க, உனக்கு தான் இன்னும் புரியல ப்ரூஸ், நீ எப்போ செத்தாலும் சரி இங்கே தான் வருவேன், நீ எத்தனை தடவை செத்தாலும் சரி நீ இங்கே வந்துட்டு தான் திரும்ப நீ பூமிக்கு போவேன், நீ செத்து செத்து வரவேன். ஸோ உனக்கு புரியுதா இல்லையா, இதுதான் காமா, இங்கே தான் காமா முத முதல்ல உருவாச்சு. ஸோ காமாவால் பாதிக்கப்பட்டவங்க யார் செத்தாலுமே இங்கே வந்துடுவாங்க, இங்கே வந்துட்டு திரும்ப அவங்க உயிரோடு போயிடுவாங்க. இது வந்து ஒன் பில வால் இருக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்பாயிலர்னு சொல்லிக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பண்ணிட்டு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீ இங்கே தனியாகவே செத்துக்கிட்டு இருக்க, நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம பிரைன் பண்ண வந்து உடனே சொல்கிறாரு, நான் தனியாக இருக்கேன்னு யார் சொன்னால், இந்த இடத்துல எனக்கு துணையாக இன்னொருத்தவங்களும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பிரைன் பண்ண வந்து சொல்கிறாரு. நம்ம ப்ரூஸ் பண்ண திரும்பி பார்க்க ப்ரூஸ் பண்ணரோட அம்மா அங்கே நிற்கிறாங்க. அம்மா எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண அழுதுகிட்டே வந்து போகிறாரு. பட் ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக வந்து மறைஞ்சிடறாங்க. ஸோ நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டார், அதாவது அந்த இடத்துக்கு போயிட்டாச்சு. ஸோ நம்ம ஹல்க் முழுசாக செத்துட்டாங்க, அந்த ஒன் வீல் வாதி கேட்டோம், ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, திரும்ப இப்போ ஃபுல்லாக உயிரோடு வந்துடுறாங்க. ஸோ உயிரோடு வந்து ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அபாமினேஷன் போட்டு வளர்ந்துருக்கிறாரு. ஸோ ஹல்க்கும் பெட்டிங்கும் சேர்ந்து அபாமினேஷனை பயங்கரமாக பிடிச்சி அடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு, எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ இந்த மாதிரி எனக்கு கொன்னா அதாவது நான் முழுசாக திரும்ப வருவேன் தானே நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியை பார்த்து கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி பெட்டி சொல்கிறாங்க. ஸோ உடனே இந்த பக்கம் ஜாக்கி வந்து கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க, நீ முதலே இப்போ கைகள்லாம் இல்லாமல் கிடந்து அதுக்கப்புறமா இவன் எதையை தெரிஞ்சதுன்னா நீ மொத்தமாக சேர்த்து போயிட்டு திரும்பி இப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு, இதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கீழே குனி அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல, ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பேஸ்லேருந்து ஃப்ளைட்ஸ் வந்து வருது. ஸோ சுட்டுக்கிட்டே அவங்களாம் வர நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கியை வந்து காப்பாற்றுறாரு. ஏன்னா மிச்சம் எல்லாருமே ஹல்க் ஃபார்மில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்குலாம் அடிப்பட்டால் ஒன்றும் ஆகாது, ரீஜென்ரேட்டும் ஆயிரும். அண்ட் நம்ம ஜாக்கி தான் வந்து இந்த இடத்துல மனுஷங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து ஜாக்கியை காப்பாற்ற, ஜாக்கி இருந்துட்டு என்ன நீ காப்பாற்றுறியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் திரும்ப வந்து ரிட்டர்ன் வருது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் போட்டு அடிச்சிட்டு இருக்க அந்த ஃப்ளைட்ஸ்லாம் திரும்ப ரிட்டர்ன் வருது. சுட்டுக்கிட்டே வர நம்ம ஹல்க் வந்து பெட்டியை வந்து பார்க்குறாரு. பெட்டி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து கேட்க, பெட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபாமினேஷனோட தனியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு, பெட்டி இரு நானும் வரேன், நான் சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல, இல்லை நீ அந்த பொண்ணை பார்த்துக்கோ, ரிக் ஜோன் சென்னோடது, இவனை நான் தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிக் ஜோன்ஸ் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பெட்டியால் பறக்க முடியும், ஏன்னா அவங்களுக்கு ரெக்கை இருக்குது, நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், அவங்க வந்து கிட்டத்தட்ட கழுகு மாதிரி தான், அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஹல்க்கும் கூட. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் கூட ரொம்பவே தனியாகவே நின்று சண்டை போட்டு அபாமினேஷனோட நெஞ்சை கிழிச்சு அப்படியே கீழே போட்டுடுறாங்க. ஸோ அபாமினேஷன் கீழே வந்து உள்ள நம்ம ஹல்க் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ஷிப் இருக்குல்ல, ஸோ ஒரு ஷிப் இந்த பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் வர, ஸோ இந்த ஷிப்பை அடித்து இன்னொரு ஷிப்பையும் மோத வச்சுட்டாரு. ஸோ ரெண்டு ஷிப்பு மோதிக்கிட்டு அங்கேயே வந்து வெடிச்சிருது. ஸோ நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு, ஸோ இப்போ நம்ம கிளம்பி நீ நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது உடனே இந்த ரிப்போர்ட் வந்து கேட்குறாங்க, அம்மா உங்களுக்குள்ளே இன்னொரு பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதாவது உன்னோட ப்ரூஸ் பண்ணரோட சப்கான்ஷியஸ் மெமரி வந்து மனிதர்கள்லாம் வந்து அழிக்கக்கூடாது, பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குமாமே அப்படின்னு சொல்லாமல்
ரிப்போர்ட் வந்து கேட்க உடனே நம்ம ஹல்க் வந்து சொல்லார், கேட்கறதுக்கு கேனத்தனமாக இருக்குது பட் ஆனால் உண்மை தான் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல. இன்னொரு பக்கம் திரும்ப வந்து ஃப்ளைட் வர்றது வந்து தெரியுது, உடனே ஹல்க் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஷேடோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி ஷேடோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து போயிடுறாங்க. ஸோ ஃப்ளைட்டில் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமா ஃப்ளைட். ஸோ காமா ஃப்ளைட்னா நம்ம லாங்ஸ்கி அண்ட் டாக்டர் சாம்சன் இவங்கள தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம டாக்டர் சாம்சன் வந்து கீழே இருக்க பாடியை பார்த்துட்டு இது அபாமினேஷன், யாரும் வெறு கையில் தொட்டுறாதீங்க, க்ளவுஸ் போட்டு தொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சங் வந்து சொல்லார். சொல்லிட்டு எதிர்க்க பார்க்குறாரு, அந்த இடத்துல நம்ம பெட்டி வந்து பறந்து போகிறது நம்ம டாக்டர் சாம்சங் வந்து வந்து தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதோட இஷ்யூ முடியுது. முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, ப்ரூஸ் பேனர் நீ ஒரு ஹல்க்காக இருந்திருக்க, நீ ஒரு மான்ஸ்டராக இருந்திருக்க, நீ ஒரு மனுஷனாக இருந்திருக்க, நீ மனுஷனா மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியாது. ஸோ இதுக்காக அதாவது இதுக்கப்புறமா நீ வந்து வருங்காலத்தில் என்னலாம் பண்ணலான்னு இருக்க, உன்னோட ஐடியா தான் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிரைட்டாக ஒரு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து கேட்க அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கேள்வி கான் பண்ணுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கேஸ், பாய். இதே மாதிரி உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.